காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். நான் கொலையெல்லாம் பண்ணல. ஏய் சரோஜா இங்க வா. என்ன வா வெளியே, இந்தா அங்க போய் பேசு. யாரு? தீனா பேசுறேன். ஆ சார், சொல்லுங்க சார். புதுசா ஒருத்தி உன் செல்லுக்கு வந்திருக்காளா? ஆமா சார், நல்ல வெள்ள பணியார கணக்கா இருக்கா. இங்க பாரு சரோஜா, என் பொண்டாட்டி கேஸ்ல என்ன தூக்கி உள்ள வச்சு என்ன சஸ்பெண்ட் பண்ணி என் வாழ்க்கையை கெடுத்தானே ஒருத்தன். சார் நீ தான் சொல்லிட்டே இருப்பிய. அவன் பொண்டாட்டி தான் இவ. என்ன சார் சொல்ற? ஆமா சரோஜா, ஸ்கெட்ச் போட்டு அவளை உள்ள கொண்டு வந்து சிக்க வச்சிருக்கேன். விளங்காதவன் கையில சிக்கின குடும்பம் உருப்பிடுமா? நீ யாரு சார்? நீ எவ்வளவு பெரிய ஆளு. இப்ப என்ன பாராட்டினியா திட்டியா? அத விடு சார், நீ விஷயத்த சொல்லு. என் வாழ்க்கைய அழிச்சவன் குடும்பம் நிம்மதியா இருக்க கூடாது சரோஜா. நான் என் பொண்டாட்டிய விட்டு வாழ்க்கைய தொலைச்சு நிக்கிற மாதிரி அவனும் தொலைச்சிட்டு நிக்கணும். அவளுக்கு நீ கொடுக்க போற டார்ச்சர்ல வழி தாங்க முடியாம அவளா தூக்குல தொங்கணும். இதெல்லாம் ஒரு மேட்டரா சார், பாத்துக்கலாம் சார். ஆனாவும் இல்ல ஆவணாவும் இல்ல, உன் புருஷன் கைக்கு போக வேண்டிய பணம் போயிடுச்சு. அப்ப அந்த விஷயத்த மறந்துரு சார். ஜெயிலுக்குள்ள கைதி சாவுன்னு சேதி வரும்போது வந்து கூவே. அதான் சரோஜாங்கறத தேவைப்படும் போது நானே போன் பண்றேன். ஓகே சார், குடே. அப்புறம் சரோஜா உள்ள வந்திருக்கிறது போலீஸ்கார பொண்டாட்டியா, அதனால எந்த சிக்கலும் வராம காரியம் பண்ண சொல்லி ஜெயில சொல்லிவிட்டிருக்காரு. அதெல்லாம் நீ கவலைப்படாத, சரோஜா செஞ்சா சம்பவம் தானா நடந்த மாதிரி இருக்கும். சரி வா. என்னக்கா மேல் இடத்துல இருந்து அழைப்பா? ஆமா, பெரிய இடத்துக்கு ஒரு வேலை ஆகணுமா, அதுக்கான ஆர்டர் வந்திருக்கு. என்னக்கா அப்படி பாக்குற, காலமுக்கு சொல்லட்டுமா? இந்த ஆடு வந்திருக்கிறது நமக்காக, நம்ம கையில வெட்டு வாங்க தான் அனுப்பி வச்சிருக்காங்க. புரியுதா? என்னக்கா சொல்ற, முந்தானத்து தானே நாம ஒருத்திய முடிச்சு வச்சு பாலை ஊத்துனாங்க, அதுக்குள்ள இன்னொரு ஆளா நம்மள பிஸியாவே வச்சிருக்காங்களே. சரி சொல்லுக்கா, என்னக்கா செய்யணும்? பிரியாணியா இல்ல கைமாவா இல்ல சூப்பா? அக்கா சொல்லுக்கா, ஆளை பார்த்தாலே ஒரு தினிசாவே இருக்கா. முடிச்சிடலாமா? முதல்ல ஆட்டை பக்குவம் பதமா இருக்கான்னு பாக்கணும், அப்புறமா தகவல் வரும். சூப்பா கைமாவான்னு அப்ப நான் ஆரம்பிக்கட்டுமா? என்ன காளி, உன் அழகுல மயங்கிட்டாளா?
அழகுல மயங்காதவங்க யார் இருக்காங்க? ஏய், பேர் என்ன சொல்லு? பேரை கேக்குறேன், சொல்ல முடியா? ஆமா அக்கா, இவ பேரு ஆமா. ஆவா, இது கூட நல்ல பேரா தானே இருக்குது. உன் பேரை சொல்ல மாட்டியா இனியா? டேய், உன் பேர் இனியா தானே? ஆமா, இனியா தான். அது என்னடி இனியா புலியான ஒரு பேரு? அப்பா, அம்மா, ஆ வலிக்குது. இனியா குட்டி, அக்கா இப்படி உடம்பு முறுக்குனா அவங்களுக்கு கால் வலிக்குதுன்னு அர்த்தம். போ, அவங்களுக்கு கால் அமைக்க விடு. அக்கா, காதெல்லாம் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. போய் கால் அமைக்க விடுறி. அக்கா, நீ போய் உக்கா இருக்கா, கால் அமுக்காம எங்க போயிருவா? நீ ஒக்கா இருக்க. ஏய், ஓடி விடு, வா ஓடி. ஏய், அமுக்கால அமுக்க, நா சாத்தி அமுக்கடி. அமுக்க நல்லா. ஏய், இங்க அமுக்க. நல்லா அமுக்க. அமுக்க ஏண்டி, இது கையா இல்ல பூவா? கை அப்படியே பூ மாதிரி இருக்கு. அப்படியாக்கா? அந்த பூ போன்ற கையால என் காலமுக்கு. ஏய், என்ன உனக்கு எல்லாமே ரெண்டு தடவை சொல்லணுமா? அமுக்குடி. ஏய், நான் உன்ன அங்க போகவே சொல்லல. எதுக்கு அவ காலமுக்குற? என் காலமுக்கு. இவங்க தான் கூப்பிட்டாங்க. நான் கூப்பிட்டா அக்காக்கு மரியாதை கொடுக்க வந்துருவியா? ஓடி. அமுக்குடி, அமுக்கு, அமுக்குடி. என்னடி மெதுவா அமுக்கிட்டு இருக்க? ஏய், நல்லா அமுக்க. சரி, இந்த பக்கம் அமுக்க. வேகமா அமுக்க. கா, எனக்கு கால் வலிக்குது, அமுக்கி விட சொல்லுக்கா. சரி, கூப்பிட்டுக்கோ. ஏய், ஏய், காலை அமுக்குடி. வா, இங்க கொஞ்சம் அமுக்க. அமுக்குடி. ஏய், எனக்கு அமுக்குடி. நான் தானே கூப்பிட்டேன், வாடி அமுக்க. ஏய், என்ன மறைக்கிற? அங்கே அடிப்பியா? 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 அமுக்கு, இங்க பாரு. ஏய், அமுக்கடி. அங்கே போன, நான் தானே முதல்ல கூப்பிட்டேன், அவ கூப்பிட்டா போயிருவியா? இங்க அமுக்கு, 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 அமுக்கடினா? அமுக்கடி, நல்லா அமுக்கடி, நல்லா அமுக்கு, அமுக்கு. ஏய், பொறுமையா அமுக்குற. என்ன விட்டுட்டு அங்க போயிட்ட? ஏய், ஆள அமுக்கு, போக கூடாது. அமுக்கடி, அமுக்கடி, எனக்கு அமுக்கணும். ஏய், இங்க அமுக்கடி. ஏய், ஏன் அமுக்கடி? ஏய், இங்க வாடி. எனக்கு அமுக்கடி. ஏய், ஏன் கால அமுக்கடி? இங்க அமுக்கடி. எனக்கு அமுக்கடி. அமுக்க, ஓடி. ஏய், ஏன் கால அமுக்கடி? ஏய், இங்க வாடி. அமுக்கடி. எனக்கு அமுக்கடி. முடியாது, 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 முடியாது. ஏய், 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 நீ என்ன செய்ய மாட்டியா? விட கூடாது. குச்சி சிப்ஸ் மாதிரி இருந்துகிட்டு எப்படி தள்ளி விட்டாங்க? அப்படியா? வேணா தனி செல்ல போட சொல்லுமா? எங்க கேட்டே தள்ளி விடுற நீ? அடி, 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 அடி
இவளை விடாத. அடடே, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. அமுதா, என்னம்மா பாத்துட்டு இருக்க? ரொம்ப களைச்சு போய் வந்திருக்காங்க, போய் எடுத்துட்டு வந்து குடுமா. சரிண்ணே. அடடாடா, என்ன டேஸ்டா இருக்கு. அடடாடா, சூப்பரா இருக்கு. சீக்கிரம் கொண்டாமா, பாவம் பாத்துட்டு இருக்காங்க, வயித்த வலிக்கு போது. எனக்கு வரேன். அண்ணி, என்னங்க அண்ணி பாயச குடிங்க. ஏலக்கா மனமும் வறுத்த முந்திரி பருப்பும் சும்மா அப்படியே ஆள தூக்குது. சாப்பிட்டு பாரு, சூப்பரா இருக்கும். நான் ஐடியா கொடுத்து அமுதா செஞ்சது. ஒரு வாய் சாப்பிட்டு பாரு, சூப்பரா இருக்கும். நீங்களா ஒரு மனுஷனா? வாங்கிக்கோங்க அண்ணி. அண்ணி, அம்மா. ஏமா, உனக்கு புரியலையாடி? இனியா ஜெயிலுக்கு போனதுக்கு சந்தோஷப்பட்டு பால் பாயசம் செஞ்சு தங்கச்சி அண்ணனும் சாப்பிட்டு இருக்காங்க. ஆமாண்டி, நல்ல விஷயம் நடந்தா ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடணும்னு நீதான சொல்லுவ. எங்களுக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதான் பாயசம் செஞ்சு சாப்பிடுறோம். நீ சாப்பிட வேண்டியது தானே, ஏன் தட்டி விட்ட? கொஞ்சமாச்சும் கொஞ்சமாச்சும் மனுஷன் மாதிரி நடந்துக்கிறீங்களா? அங்க ஜெயிலுக்கு போனதே இந்த வீட்டோட மூத்த மருமக. குடும்பத்தை கெடுக்க வந்தவள குலதெய்வம்னு நீ நம்பனா, அத நானும் நம்பணுமா? கொலகாரி எப்ப ஒழிவான் இருந்த, போலீஸா பார்த்து தூக்கி உள்ள வச்சிடுச்சு. அப்பா, என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்கன்னா, உண்மையை பேசுறேன். அவ வந்ததுல இருந்துதான் இந்த வீடே உருப்படாம போச்சு. நான் அவளை துரத்துறதுக்கு பல முயற்சிகளை பண்ணேன், முடியல. கடைசியில போலீஸ் புண்ணியம் கட்டிடுச்சு. அண்ணே, நாம நினைச்சது நடந்துச்சு. ஒரு தடவையா, ரெண்டு தடவையா, அப்பப்பா எத்தனை தடவை சொல்றது? இங்க பாருங்க அண்ணி, நீங்க அண்ணனை கோச்சுக்கிறதெல்லாம் நியாயமே இல்ல. இனியா உங்க பொண்ணு வாழ்க்கைய கெடுத்தவ. அண்ணே, இனிமே அந்த இனிய இங்க வரவே முடியாது. கொலைகேஸ்ல உள்ள தூக்கி போட்டிருக்காங்கல்ல, ஆயுள் தண்டனையோ இல்ல தூக்கு தண்டனையோ எப்படியோ அந்த இனிய ஒழிஞ்சா. ஏ அமுதா, ஏ யாழினி, யார் மேல யார் கை நீட்டுறது? என் தங்கச்சி மேல கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? உங்க தங்கச்சிய அடிச்சா உங்களுக்கு கோபம் வருதுன்னா, என் தங்கச்சி செத்துருவான்னு சொன்னா எனக்கும் கோபம் வரும். மாமா, பாத்தியான அடிச்சது மட்டும் இல்லாம எப்படி திமிரு உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கா? எல்லாம் திமிரு. என்ன தைரியம் தான் அவன் மேல கை வைப்ப நீ? அண்ணி செஞ்சது சரிதான்ப்பா. அச்சா, நிறுத்துங்கப்பா.
கொஞ்சமாச்சும் மனுஷத்தன்மையோட நடந்துக்கோங்க. இந்த குடும்பத்துக்கு நல்லது நினைச்ச அன்னிக்கா இந்த நிலைமைன்னு நாங்க எல்லாரும் கலங்கி போய் நிக்கிறோம்ப்பா. நீங்க பாயாசம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இவங்க அண்ணிய சாக சொல்வாங்களா? ஏய், முதல்ல உன்ன கொண்டு இருக்கணும். என்னங்க என்ன பேசுறீங்க? ஏய் நிறுத்தி, இவ ஒழுக்கம் கட்டி தெரிய போய்தான் இவ்வளவு பிரச்சனை நமக்கு. நீ எல்லாம் என் முன்னாடி நிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவ. நீ எனக்கு புத்தி சொல்றியா? கண்டம் கூட பழகிட்டு இப்ப வாழ்க்கையை தொலைச்சு வந்து நிக்கிற இதுக்கெல்லாம் யார் காரணம்? அவதானே. நீ ஒழுக்கமா இருந்திருந்தா நமக்கே இந்த அசிங்கம் எல்லாம் வரப்போகுது. ஆமாப்பா, நான் ஒழுக்கம் கெட்டவதான். போதுமா அக்ஷயா? அக்ஷயா, 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 என்ன? ஆமா, இந்த மாதிரி அப்பனுக்கு பிறந்தா இப்படிதானே பேச முடியும்? வலிக்குதா உனக்கு? வலிக்குதா? ஏ அக்ஷயா, என்ன பெத்த அப்பான்னு கூட பார்க்காம மரியாதலமா பேசுற? நீ போ உள்ள. என்ன, இனியா ஜெயிலுக்கு போனவன உங்க எல்லாருக்கும் வெறி புடிச்சிருச்சா? ஆமா, எனக்கு வெறிதான் புடிச்சிருக்கு. எனக்கு வெறிதான் புடிச்சிருக்கு. உங்களை மாதிரி தரம் கெட்ட மனுஷனுக்கு பொண்ணா போறதை நினைச்சு வெறிதான் புடிச்சிருக்கு. என்ன மாதிரி அப்பையா நீ? பெத்த பொண்ணு இந்த மாதிரி பேசுற அப்ப நான் பார்த்ததே இல்ல. தங்கச்சி கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? உண்மையை சொன்னா அண்ணனை மிரட்டதான் அந்த கேடு கெட்டவன் தங்கச்சியை பயன்படுத்திருக்கான். அத அண்ணனே சொல்லியும் புரிஞ்சுக்காம மறுபடியும் இவளை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. என் தங்கச்சி ஒழுக்கம் கேட்டவனா? அவளை பெத்த நீங்களும் ஒழுக்கம் கேட்டவர் தானே? சொல்லுங்க. என்னடா ஆளாளுக்கு எகிரிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? வாய மூடுங்கப்பா. நடந்தது என்ன, அடுத்து என்ன செய்யணும்னு எதுவுமே தெரியாம நான் இருந்தேன். அப்போ அண்ணிதான் அம்மாவும் அப்பாவுமா எனக்காக இருந்தாங்க. நியாயமா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அண்ணிதான் செஞ்சாங்க. உங்களை மாதிரி ஆம்பளை துவரோட தா சந்தோஷம் தான் முக்கியம், தா வைராகியம் தான் முக்கியம்னு நினைக்காம புருஷன் குடும்பம்னு இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இந்த குடும்பம் தான் எதிர்காலம்னு நினைச்சு உழைச்சு ஒரு ரோஷம் உள்ள தகப்பனா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பாயாசத்துக்கு பதிலா விஷத்தை குடிச்சு செத்துருக்கணும். ஏய், நீ பண்ண தப்புக்கு என்ன சாக சொல்றியா? அப்ப உங்க தங்கச்சதுக்கு ஏன் அண்ணிய சாக சொல்லணும்? சும்மா நிறுத்தடி. விக்ரம் வேற ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். சரிகமா டிவி ஷோஸ் தான்.
தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.